வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த புடலங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு கால் டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் பொரிஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் 300 கிராம் புடலங்காய், பிஞ்சான புடலங்காய் வாங்கி நல்லா தோலெலாம் எடுத்துட்டு உள்ளே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். புடலங்காய் நீங்கள் எப்போவுமே கட் பண்ணும்போது ஒரு சின்ன பீஸை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சில புடலங்காய் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதில் பொரியல் செஞ்சால் பொரியலும் ரொம்ப கசக்கும், அதை நம்ம சமைக்கக்கூடாது. அதனால சமைக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். புடலங்காயிலேயே நிறைய நீர் சத்து இருக்கும், அதனால் நிறைய தண்ணி தேவையில்லை, கொஞ்சமாக மட்டும் தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். சீக்கிரமாக வெந்துடும், பிஞ்சான புடலங்கான்றதுனால. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அப்பப்போ இந்த மாதிரி திறந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணுற புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது காரக்குழம்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.